ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீக்லி லெட்டர்ஸ். இன்றைக்கி பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெயினாக வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு லைனாக போட்டால் அவ்வளோதான் டிசைன் நமக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய வந்து வளைவு நெளிவு எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து போடுற டிசைன்ஸு, நம்ம நிறையா வந்து டிசைன்ஸ் வரைஞ்சி வந்து அதில் டிசைன் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வரைஞ்சி அதில் வந்து டிசைன் என்னென்ன ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்ததுக்கப்புறமேட்டே ஒரு டிசைனை போட்டு இது மாதிரி செயின் ஸ்டிச் டிசைன் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கூடாது. அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மென்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்கேலப் டிசைன்ஸ் வேணும் நமக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கோலம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம கண்டினியூட்டியாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படியே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டே போயிட்டுருக்கணும். இந்த ஸ்கேலப் டிசைனையும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போட்டுட்டு இந்த எண்டில் நம்ம எப்படி திரும்ப இதே ஷேப்புக்கு கொண்டு போகணுன்றத நம்ம இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வேவ் மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா நமக்கு வந்து செயின் ஸ்டிச் வரணும். அந்த மாதிரி நீங்க இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த ஸ்டோன்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பார் ஷேப்ல வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பார் ஷேப்ல வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் பண்ணணும். இது எப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே செயினை முடிக்கணும். இங்கே ஒரு நாட் போட்டு இங்கே செயினை, இங்கே செயின் இப்படி இந்த மாதிரி போடணும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நெருக்கமா இந்த இடத்துல போடுறதோட நம்ம வந்து இந்த வளையிற இடத்துல வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் இதே ஷேப்புக்கு வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இப்போ ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறோம். சர்க்கிள் மாதிரி போட்டு இதில் பாணி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், ஐ மாதிரி இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இதே மாதிரியே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோன்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி இடம் வந்து ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி கொய்ய கொய்யு நம்ம வந்து டிசைன் பண்ணாமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லீவ் ஸ்டிச்சு இந்த ஷார்ப்னஸ்லாம் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படியே வந்து இப்படி ஒரே இதுலேயே நம்ம எந்த அளவுக்கு வந்து இதை கொண்டு வர முடியுமோ அது மாதிரி கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ப்னஸ் வந்து எவ்வளோ நீட்டாக கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கு குளம் சிம்பிளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கிராண்டாக கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெறும் கண்டினியூஸாக வந்து இந்த கோலம் மாதிரியே போடுவோம், அது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கண்டினியூஸாக நம்ம எதுனாலும் வந்து அருந்து நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கண்டினியூஸாக நமக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முதல் வரணும். அதுக்காக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் உள்ளுக்கு இருந்து ஆரம்பித்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து உள்ளுக்கு கொண்டு வந்தாலும் சரி, நமக்கு வந்து இதே ஷேப்லேயே வரணும். அந்த செயின் வந்து இழுத்து உள்ளுக்கு வந்து துணி இழுத்துருக்கதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி உள்ளுக்கு இருந்து வெளியில் கொண்டு போகலாம், இல்லை வெளியிலேருந்து உள்ளுக்கு கொண்டு வரலாம் அந்த மாதிரி. அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன் போடுவோம். மாங்காய் டிசைன்ஸு, ஃப்ளவர் டிசைனு அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு மாங்காய் வந்து ட்ரை பண்ணுங்க. மாங்காய் ட்ரை பண்ணும்போது இங்கேருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி போடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வெறுமனையாக அந்த இந்த மாதிரி போடுவோம்ல, ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு மாங்காய் அந்த மாதிரி இந்த மாதிரி போடலாம். இது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
செயின் ஸ்டிச் போட்டு எந்தெந்த இடத்துல ஷார்ப் கரெக்டாக போடணுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சைட் பை சைடு வந்து ஸ்டிச்சஸையும் நம்ம போடுவோம், அப்லோட் பண்ணுவோம், அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.